ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேத்ரா சேனல் இன்னைக்கு நேத்ரா சேனலில் ஆலி விதை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ளாக்ஸீட் லட்டு அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ப்ரெக்னெண்ட் லேடீஸ் ப்ரிஸ் ஃபீடிங் மதர் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எடுக்கக்கூடாது மற்றவங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை வறுத்து வறுத்தெடுத்துக்க போகிறேன் வேர்க்கடலையை வறுத்து வறுத்தெடுத்தாச்சு நூறு கிராம் அளவுக்கு ஆலி விதையை அதே கடாயிலே எடுத்துக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு மெனோபாசல் ப்ராப்ளம் இருக்குது மென்சுரல் ப்ராப்ளம் இருக்குது மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னா இது சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான முடி லாஸ் அதாவது ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா இதையும் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சு பொறிஞ்சு பொறிஞ்சு உங்களுக்கு அடங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதை நம்ம வந்து ஆற வச்சுடலாம் ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் சட்டுன்னு ஆறிடும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு நான் வேர்க்கடலையை எடுத்ததை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் நிறைய வேணும்னா சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க பொடி பண்ணியாச்சு இப்போ கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நூறு கிராம் போல் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் தான் நான் செய்ய போகிறேன் ஸோ தண்ணி கொதிச்சதும் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு கரையிட்டும் ஸோ ஆளி விதையை வறுத்ததை பொடி பண்ணிக்கலாம் அதையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதோட பாகு சேர்த்துருக்கோல்லையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஆலி விதை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உருண்டை பிடிச்சிடலாம் சூடாக இருக்கும் போதே உருண்டையை பிடிச்சிருங்க நல்லாயிருக்கும் கையில எண்ணெயோ நெய்யோ லைட்டா தடவிக்கோங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஆளி விதையில உங்களுக்கு நிறைய எண்ணெய் பச இருக்கும் ரொம்ப டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிடுச்சு முக்கியமா பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான லட்டுன்னு நான் சொல்லுவேன் ரெகுலரா சேர்த்துக்கோங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் டைரக்டா நீங்க நாட்டு சர்க்கிறத போ மிக்சிலயும் சேர்த்துருக்கலாம் ஆனா அது உங்களுக்கு வந்து நாள் பட்டு நாள் பட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டி பதத்துக்கு மாதிரி கடிக்க உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ சூப்பராக ஆளி விதை லட்டு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று எல்லாரும் சாப்பிடலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ